ಭಾಗರ್ಥಾಯಿವ ಸಮೃದ್ಧೌ ಭಾಗರ್ಥ ಪ್ರತಿಪತ್ತಯೇ ಜಗದ ಪಿತರೌ ಮಂತೇ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರೌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் ஆடி மாதம் 15 நாள் 31/7/2023 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க கிரையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. நாம் மாசாசிலாக ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வழிபாடு செய்து இறையருளை எல்லாம் பூர்ணமாக பெறுவதற்கு சிறப்பு. நாம் இந்த சோதரம் பார்க்கின்ற மகாராஜாவனுடைய இந்த கதையிலே அயலூரிலே இருந்து வந்தவர்கள் இந்த மகாராஜாவுக்கு சொல்லுகிறார், விதியை மதியால் வெல்லலாம், உங்களுடைய அரண்மனை சோதரர் விதி என்று சொல்லிவிட்டாரே, அந்த விதியையும் மதியால் வெல்லலாம் என்று சொல்லுவார்கள். அதனாலே மதியால் வென்று கொள்ளலாம் வெல்லலாம் என்று சொல்லுவார். அதற்கு இன்னும் ஒரு சொல்லுவார், விதியை மதியால் வெல்லலாம் என்கின்ற விதி உள்ளவனால் மட்டும்தான் அது முடியும் என்று இரண்டு சோதரருக்குள்ளேயும் தர்க்கங்கள் ஏற்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுதிலும் சரி என்ன செய்யலாம் சொல் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு விஷயந்துவினாலே தானே உங்களுடைய மகனுக்கு மரணம் ஏற்படும் என்று உங்களுடைய அரண்மனை சோதரர் சொன்னார். சரி, அப்பொழுது அந்த ராஜா கேட்கிறார், அவ்வாறு சோதிடத்திலே இருக்கிறதா ஜாதகத்திலே, இவருக்கு ஜாதகம் வடிவாக பார்க்க தெரியாது, ஓம் உங்களுடைய அரண்மனை சோதரர் சொல்லிவிட்டார் தானே சரியாகத்தான் இருக்கும் என்று சமாளிக்கிறாரே தவிர, இவர் அவனுடைய ஜாதகத்தை பார்த்து இவ்வாறு ஒரு பலன் இருக்கிறதா விதி இருக்கிறதா என்பதை இவர் கவனிக்கவில்லை. சரி, அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்றால் எப்படி என்று கேட்கின்ற பொழுது, விஷயந்துக்கள் ஏறாததாக கண்ணாடி மாளிகை, தண்ணீருக்குள்ளே கண்ணாடி மாளிகை ஒன்று அமையுங்கள், அதிலே உங்கள் மகன் இருக்கட்டும். தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு கண்ணாடியிலே எந்த விதமான விஷயந்துக்களாலும் ஏற முடியாது, ஏறி உள்ளே செல்ல முடியாது. அதனாலே அவனுக்கு அந்த உயிராபத்து இல்லாமல் இந்த 48 நாட்களுக்கு அவன் அதில் இருக்கலாம் என்று சொல்லுகிறார். உடனே மகாராஜாவும் தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்திலே உள்ள நீர்த்தடாகத்திலே கண்ணாடியிலே மாளிகை செய்து அவனை எங்கே உட்கார வைக்கிறார். நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பார்கள், பார்த்து விட்டு வருவார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது அவனுக்கு இந்த பழ வகைகள் சாப்பிட வேண்டும் என்று ஆசை சொல்லி அனுப்புகிறான். சாயந்தரம் வருகின்ற பொழுது விழாம்பழம் எடுத்துட்டு வா, மாம்பழம் எடுத்துட்டு வா என்று ஒரு பழங்களாக சொல்லி அனுப்புகிறார். அந்த விதி எப்படியெல்லாம் அவனுடைய விதியை முடிக்கப் போகிறது. இவன் விளாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இங்கே 5-6 விளாம்பழத்தை கொடுத்து விடுகின்றார்கள். அங்கே அந்த விளாம்பழத்தை அவன் எடுத்து உடைத்து உண்ணுவதற்காக உடைக்கின்ற பொழுது அந்த விளாம்பழத்துக்குள்ளே இருந்து ஒரு விஷயந்து அவனுடைய மூக்கிலே குத்தி விடுகிறது. இதுதான் விதி என்பது. நீங்கள் எத்தனை கண்ணாடி மாளிகைக்குள்ளே எத்தனை தண்ணீர் தடாகத்திலே இந்த கண்ணாடி மாளிகை வைத்தாலும் விதி அதுதான் என்றால் யாராலும் மரணத்தை தடுக்க முடியாது. விதியை மதியால் வெல்லலாம் என்பது அவ்வாறு ஒரு
பலன் விதி உள்ளவனால் மட்டும்தான் முடியும். எனவே இங்கே அந்த குழந்தை மரித்து விடுகிறான் என்ற இந்த நல்ல செய்தியோடு தொடர்ந்து இதனுடைய சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.